இனியன், அதாவது நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க, காங்கிரஸ் கட்சியுடைய ஒட்டுமொத்த தேசிய அளவிலான பரப்புரையுடைய முக்கிய அஜெண்டாவாக நீங்கள் இதை வச்சுருந்தீங்க. இப்போ எதிர்கட்சியாக இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கீங்க, காங்கிரஸுடைய மாநிலங்கள் ஆளும் மாநிலங்களில் சில இதுலேயும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அடுத்த கட்டத்திற்கு? ராகுல் காந்தி இதை எப்படி அகில இந்திய அளவில் ஆளும் கட்சி செய்ய எப்படியான ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கப் போகிறார்? இல்லை, உங்களுக்கு இந்தியாவில் 1881 பிரிட்டிஷ் அரசு எடுத்த முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நீதி கட்சி தொடங்குவதற்கும் கம்யூனல் ஜீவோ வருவதற்கும் முதல் படியாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு சமூக நிதி இயக்கத்தை நம்ம கட்டமைச்சிருந்தோம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றைக்கு இந்தியாவிலையும் அதே மாதிரியான ஒரு சமூக நிதி இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அதை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை 92 அமல்படுத்தியது நரசிம்மராவ் தலைமையில் காங்கிரஸ் அரசு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. உயர்கல்வி நிறுவனங்களில் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு கொண்டதும் அன்றைக்கு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தான். ஏன், இந்தியாவிலேயே முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததே 2011 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான். அப்போ காங்கிரஸ் பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் இன்று சமூக நீதி பார்வையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்தியாவினுடைய ஒரே தேவையாக இருக்கும்னு தலைவர் ராகுலின் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதல் பக்கத்தில் வந்த தலைப்பு என்ன, சமூக நீதி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு பலமான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறோம். இன்று பாஜக பெரும்பான்மை பெற முடியாமல் நிதிஷ்குமார் சந்திரபாபு கூட்டணியில் ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதிர்கட்சியாக அமர்ந்து கொண்டு நிச்சயமாக நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே ஆக வேண்டும் என்கிற இந்த மெசேஜ் வந்து பிஜேபிக்கான மெசேஜ் இல்ல, நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு பிஜேபி பண்ண மாட்டாங்க. பிஜேபியினுடைய சித்தாந்தத்துல இது கிடையாது. நீங்க குமார் சார் பேசுறதுதான் பிஜேபியினுடைய உண்மையான சித்தாந்தம். மோடி ஓபிசியா இருக்கலாம், அவங்க ஓபிசி கட்சி அவங்க சொல்லிக்கலாம், தமிழ்நாட்டில் உள்ள ஓபிசிகள் சிலர் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனா பிஜேபி என்பது அடிப்படையிலே ஓபிசி எஸ்டிக்கு எதிரான கட்சி என்பது குமார் சார் மாதிரியான பாஜக ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு. இதுதான் உண்மை, இதான் உண்மை. இது அப்போ நீங்க இந்தியா முழுக்க இந்த உண்மையை கொண்டு செல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஏன் தோத்தாங்க? பிஜேபிக்காரங்க 1000 கதை சொல்லலாம். ஆனால் யூபியில் பிஜேபி தோற்றதுக்கு முதல் காரணம், பெரும்பான்மை தொகுதிகள் வீழ்ந்ததுக்கு முதல் காரணம், அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து மூச்சு விடாமல் இருந்தது. காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷ் யாதவும் திருப்பி திருப்பி பேசின ஒரே வாக்கியம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை எடுப்போம், எஸ்இசிசி எடுப்போம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பிஜேபி தவறினுடைய விளைவு தான் அங்கே யூபியில் பல தொகுதிகளில் பிஜேபி இழப்பதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்போ உங்களுக்கு இந்தியா முழுக்க இது தேவையாக இருக்கிறது என்ற புரிதல் எங்களுக்கு இருக்கிறது. அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடும் அது குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது என்ற மாற்று கருத்தும் இல்லைங்க. இல்லை, இந்த கருத்தை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொல்கிறார். நான் வந்து அந்த இந்திய ஒற்றுமை பயணத்தில் போகும்போது பல தரப்பினரை சந்தித்தேன். அவர்களுடைய நிலை, அவர்களுடைய கல்வி, வளர்ச்சி, பொருளாதார நிலையை கண்கூடாக பார்த்தேன். அதன் அடிப்படையில் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறத முதல் முறையாக அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவைன்னு பேசுறதுக்கான வாதமாக முன்வைக்கிறார். ஆனால் அரசு இவர்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகிறது. அப்போ அவர் சொன்ன வாதத்தில் பார்த்தால் காங்கிரஸ் அரசும் சேர்த்து அதிக நாட்கள் நீங்கள் ஆண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு கணக்கெடுப்பை எடுத்தாலும் வெளியிட முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு இருந்துச்சு இல்லையா? அப்போ இந்த திட்டங்கள் போய் பரவலாக சேரலை அப்படிங்கிறது தானே அதனுடைய உண்மை. இல்லை, நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சி 90களுக்கு வரைக்கும் எப்படி செயல்பட்டது, 90களுக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கிறது க்ளோஸாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த வலதுசாரிகள் காங்கிரஸ் கட்சி வந்து சாதிவாரி கணக்கெடுப்போ சமூக நிதி சார்ந்தோ அந்த பாதையில் செல்லாமல் பார்த்துட்டாங்கன்றதான் உண்மை. 98 பிறகு அன்னை சோனியா காந்தியின் வருகைக்கு பிறகு ஒரு தெளிவான கொள்கை முடிவுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். அதன் அடிப்படையில் தான் 2004-2006 நாங்கள் இந்த ஓபிசிக்கான ஹையர் எஜுகேஷன்ல கொண்டு வந்தாங்க. வந்துட்டாங்க எல்லாம் போயாச்சு சரிங்களா, எல்லாம் போயாச்சு, போன வரைக்கும் நல்லது எங்களுக்கு. சரி சொல்லுங்க. நீங்கள் 2011 இந்த சாதிவாரி கணக்கு எடுத்தது காங்கிரஸ் கட்சி தான், அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டேட்டாவை, அந்த டேட்டாவில் நீங்கள் எக்கனாமிக் டேட்டாவில் ரிலீஸ் பண்ணியாச்சு, ஆனால் கேஷ் டேட்டாவை ரிலீஸ் பண்ண முடியாமல் போனது காரணம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். அது ஒரு பிரைமரி டேட்டா. அந்த பிரைமரி டேட்டாவை அனாலிசிஸ்க்கு உட்பட வேண்டிய தேவை இருக்குது, பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் 2012-2013-2014 டூ ஜி ஸ்பெக்டர், நிலக்கரி ஊழல், அப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கி பாராளுமன்றத்தை முடக்கி அந்த கமிட்டியை செயல்பட வராமல் தடுத்தது பிஜேபி மறைமுகமாக. 2014 ஆட்சி மாறுது. 2014-2015-2016 திருப்பி அந்த கமிட்டி வருகிறது. அப்போ அந்த கமிட்டியில் வந்து நீங்கள் பிரதமர் அவர்களோ அன்னைக்கு இருந்த கேபினட்டோ அது குறித்து எந்த விதமான கேள்வியும் எழுப்பவே இல்லை. ஆனால் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை சார்ந்தவங்க, ஏன் நரேந்திர மோடியும் கூட, பல பேர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சி எடுத்த அந்த டேட்டாவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டாங்க.
ஆனால் 2014லையும் 2015-16லையும் அது குறித்து வாயவே திறக்கல. நியாயப்படி பார்த்துருந்தா 2016ல் அந்த டேட்டா அவர் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதை பண்ணாமல் ஓபிசி மக்களை ஏமாத்துறது பிஜேபி. இல்லை, அப்போ உங்களுக்கும் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கமிட்டிக்கு அனுப்பணும், அது பிரைமரி டேட்டாவாக இருந்துச்சு, அந்த புள்ளி விவரங்கள் பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கும் பொழுது அதை புள்ளி விவரங்கள் பகுப்பாய்வு செய்து வெளியிட வேண்டிய ஒரு அச்சுறுத்தல் அதில் இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா அது எப்படியாக காங்கிரஸ் கட்சி அந்த ஹீட்டை ஃபேஸ் பண்ணிச்சு? ஏனென்றால் இப்போ நீங்கள் எளிமையாக அந்த பால் அந்த கோர்ட்டுக்கு நகர்த்துறீங்களோன்ற ஒரு கேள்வியும் அதற்குள்ளே அடக்கம் தானே. இல்லை, எடுக்க தைரியம் இருக்கிறவங்க ரிலீஸ் பண்ணுற தைரியம் இருக்குதுன்னு அர்த்தம். நாங்கள் பயந்து ஒன்று எடுக்காமல் இல்லையே பிஜேபி மாதிரி. நாங்கள் இந்தியாவினுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டும். எந்த அளவுக்கு சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய சமூகங்கள் முன்னேறிக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்கு தான் தைரியமாக நாங்கள் எடுத்தோம் சாதி வரி கணக்கு எடுப்பு. 2011 அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு, அதை வெளியிடுவதற்கும் தைரியம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததனுடைய விளைவு எங்களால் அதை வெளியில் கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம், உண்மையாக சொல்கிறோம், காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் வந்தால் உறுதியாக நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்றதுல எனக்கு 1% டவுட் கிடையாது. இல்ல, நீங்க எடுப்பீங்க, ஆனால் இப்பயும் அந்த கேள்வி அப்படியே தொக்கி நிற்கிறது இல்ல. ஏன்னா இங்க வைக்கக்கூடிய வாதம், குமார் சார் இன்னைக்குதான் வேற டோன்ல பேசினாரு, வழக்கமா இந்த டாபிக்கு நிறைய நாள் வந்து பேசியிருக்கிறார். இங்கே இதுக்குனால வந்து ஒரு பெரிய கலவரம் வந்துடும், இதில் வந்து அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பெரும்பான்மையினர்களாக வந்து இருக்கக்கூடிய அதி குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மீதான வன்முறை ஏவதற்கெல்லாம் வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு இதே குமார் சார்னு அவர் இங்கே இருக்கிறதுனால சாட்சியாக அவரை வச்சு சொல்கிறேன், இப்படியான வார்த்தைகள் பொதுவாக வைக்கப்படுகிறது இல்லையா, அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இருக்குதுங்க, அதில் 50 விழுக்காடு உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருக்குது, மீதி வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன விதமான ஒடுக்குமுறை நடந்துச்சுங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வந்து சொத்து ப்ராப்பர்ட்டியில் அதிகமாக அனுபவிப்பது உயர் சாதிகள் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதுல டேட்டாவே அது தூளுது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் உயர் பதவியில் அனுபவிப்பது கார்ப்பரேட் கம்பெனிகளில் தனியார் நிறுவனங்களில் அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு 50 ஆண்டுகள் கழித்தும் கூட தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் பொழுது, ஜஸ்ட் திங்க் அபவுட் வட இந்தியா. வட இந்தியாவில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் பெரிய கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் எந்த விதமான கலவரமும் ஏற்படவே இல்லை, தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒடுக்குமுறையும் ஏற்படல, சாதி ரீதியாக ஏற்படவே இல்லை. இங்கே நம்ம சமத்துவமாக தான் இருக்கும், இங்கே நம்ம ஒத்துமையாக தான் இருக்கும். அதனால் இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி வாதங்களை நாங்கள் நிச்சயமாக காதில் வாங்கிக்க போகிறது கிடையாது. இது எந்த வகையிலும் சமூகத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தாது. இல்லை, உச்சநீதிமன்றம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போய் தான் அந்த 69 நிலைநாட்டியிருக்கோம் தமிழ்நாடு. அப்போ அது ஒரு சட்ட ரீதியாக நடந்த ஒன்று. அப்போ அரசு ஒரு இயந்திரமாக அதை பார்த்தா கூட அது அரசியலாக தானே பார்க்கப்படும். அரசு எடுக்கக்கூடிய டேட்டாவை திரும்ப நம்ம அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அதை சட்டமாக்கும் பொழுது வரக்கூடிய சவால்களையும் எதிர்கொள்ளத்தானே வேண்டும். ஆமாம், அது செய்யணும். அதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் ஒரு விஷனாக இருக்கணும்னு நான் பார்க்க, தொலைதூர பார்வையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எடுத்தோன்னே செஞ்சிட முடியாது. நீங்கள் அது வந்து ஒன்றிய அரசு தகுந்த மாதிரியான விஷயங்களை சட்டம் கொண்டு வர வேண்டும், அதை பாதுகாப்பதற்கு எல்லா நடைமுறையும் செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. தெலுங்கானாவில் அப்புறம் எதன் அடிப்படையில் இந்த முடிவுகள், அதாவது சர்வேவும் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுகள் என்ன மாதிரியான முடிவுகள் அது? இல்லை, அது ஒவ்வொரு மாநில அரசு சார்ந்த முடிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ கர்நாடகா அரசு எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் எடுத்துகிட்டு போகணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டேட்டா வந்து எதுக்கும் பயன்படாது என்பதுதான் எதார்த்தமாக இருக்கிறது. இப்போ தெலுங்கானா எடுக்கின்ற டேட்டா அப்படி தான், அது படிப்புக்கோ ஆராய்ச்சி மாணவர்களுக்கோ அந்த டேட்டா பயன்பெறலாம். ஆனால் அரசியலுக்கும் வேலைவாய்ப்புக்கும் கல்விக்கும் அந்த சர்வே டேட்டா பயன்படுமானால் பயன்படாது. இல்லை, ராகுலுடைய இந்த பேட்டியுடைய, அதாவது பரப்புரையுடைய மொத்த அம்சமும் அல்லது அவர் கொடுத்த பத்திரிகையாளர்கள் பேட்டிகள்லாம் பார்த்தோம்னா, அவர் திரும்ப திரும்ப இன்னைக்கு ஐஐடியாக இருக்கட்டும், நாடாளுமன்றம் பிரதமர் அலுவலகத்தில், இப்போ பிரியன் சார் சொன்னது மாதிரி பிரதமர் அலுவலகத்தில் தொடங்கி இங்கே கல்வி நிறுவனங்கள்லேருந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து மத்திய அரசுடைய பணியிடங்கள்லாம் எங்கே வந்து இந்த இடஒதுக்கீடு சரியாக அமலில் இருக்குது அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் அங்கே வந்து ஒரு ஓபிசிக்கோ எம்பிசிக்கான வாய்ப்பு என்னவாக இருக்குது, இருக்கிற இடஒதுக்கீடே ஃபில் பண்ணாமல் இருக்குங்கிறது வரைக்கும் சுட்டி காண்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு எதிர்கட்சியாக உட்கார்ந்திருக்கும்போது தேர்தல் பரப்புரையில் பேசிய அந்த விஷயத்தை ஒரு எதிர்கட்சியாக, அதுவும் பலமான எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்கும் போது அரசுக்கான அழுத்தமாக அதை எப்படி மாற்ற போறீங்க, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி அதை மெட்டீரியலைஸ் பண்ண போறீங்க, வெறும் பேச்சோட நிற்காம, அதுதான் கேள்வி. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தான் எங்களுடைய கருவியாக இருக்கிறாங்க. நேரடியாக பிஜேபி கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்க கேட்க போகிறதும் கிடையாது. இவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2014 பிறகு ஒரு பக்கம் இந்த சீட்ஸை ஃபில் பண்ணலைன்றது ஒரு வாதம், இன்னொன்று ஒன்றிய நிறுவனங்களும் சரி மற்ற பப்ளிக் செக்டர்லேயும் சரி என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இந்த ரிசர்வேஷனை பைபாஸ் பண்ணுறதுக்கு பல நேரங்களில் இவங்க இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸை கொண்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸை போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இடஒதுக்கீடை வந்து நடைமுறைப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதன் அடிப்படையில் அழுத்தம், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் அதை கொண்டு வரது முயற்சி பண்ணுவோம்.
பேசலாம். இது